முரளி டேட் 30/4/2020 காலை முரளி பாப் தாதா மதுவன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் உங்களை சதா சுகம் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடியது. அதனால் தேகதாரிகளின் வழிமுறையை விட்டு ஒரு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்காமல் உள்ளது? பதில்: யாருக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் வழி அல்லது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கவில்லை. தந்தை மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இரண்டு பக்கமும் கால் வைக்கின்றனர். பக்தி, கங்கா ஸ்நானம் முதலியவற்றையும் செய்வார்கள். அத்துடன் தந்தையின் வழிபடியும் நடப்பார்கள். அத்தகைய குழந்தைகளின் நிலைமை என்னவாக மாறும்? ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பது இல்லை, அதனால் அடி வாங்குகின்றனர். பாடல்: இந்த பாவ உலகத்தில் இருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பக்தர்களின் பாடலை கேட்டீர்கள். இப்போது அதுபோல் சொல்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள், நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கிடைத்துள்ளார். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மற்றபடி இந்த நேரம் மனிதர்கள் அனைவருமே மிக மிக தாழ்ந்தவர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக பாரதத்தில் இந்த தேவி தேவதைகள்தான் இருந்தனர். அவர்களுடைய மகிமை சர்வ குணங்களிலும் சம்பனமானவர்கள் என்பது போன்றவை. இப்போது மனிதர்களுக்கு இது தெரியாது. இந்த தேவதைகளை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் மாற்றினார் என்று மனிதர்களுக்கு தெரியாது. இப்போதோ முற்றிலும் தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டுள்ளனர். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சாது சந்நியாசிகள் அனைவரும் அதற்கான சாதனை செய்கின்றனர். இப்படிப்பட்ட சாதுக்களின் பின்னால் மனிதர்கள் அரை கல்பமாக அலைந்துள்ளனர். இப்போது நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்துவிட்டார், நாம் பாபாவிடம் செல்கின்றோம். அவர் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக சதா சுகமானவர்களாக மாற்றுகின்றார். ராவணனின் வழிபடி நீங்கள் எவ்வளவு கீழான புத்தி உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் வேறு யாருடைய வழிமுறைப்படியும் நடக்காதீர்கள். பதீத பாவனர் தந்தையாகிய என்னை அழைத்தீர்கள். பிறகும் கூட மூழு அடிப்பவர்களின் பின்னால் ஏன் செல்கின்றீர்கள்? ஒரே ஒரு வழிமுறையை விட்டுவிட்டு அநேகரிடம் போய் ஏன் அடி வாங்குகின்றீர்கள்? அநேக குழந்தைகள் ஞானத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிறகு கங்கா ஸ்நானமும் செய்வார்கள், குருக்களிடமும் போவார்கள். பாபா கூறுகின்றார், அந்த கங்கை ஒன்றும் பதீத பாவனி கிடையாது. பிறகும் நீங்கள் மனிதர்களின் வழிபடி போய் ஸ்நானம் முதலியவற்றை செய்வீர்கள் என்றால், பாபா கூறுகின்றார், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய என் வழிமுறையில் கூட நம்பிக்கை இல்லை என்று. ஒரு பக்கம் ஈஸ்வரிய வழி, இன்னொரு பக்கம் உள்ளது அசுர வழி. அவர்களின் நிலைமை என்னவாக மாறும்? இரண்டு பக்கமும் கால் வைத்தால் தொடர்பு நின்றுவிடும். பாபா மீதும் முழு நிச்சயம் வைப்பதில்லை. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள், உங்களுடைய ஸ்ரீமத் மூலமாக நாங்கள் சிரேஷ்டமானவர்களாக மாறுவோம் என கூறவும் செய்கின்றனர். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் வழிமுறைப்படி நம்முடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும். சாந்தி தாமம் சுகதாமத்தின் எஜமானராக பாபா தான் மாற்றுகின்றார். பிறகு பாபா கூறுகின்றார், யாருடைய சரீரத்தினுள் நான் பிரவேசம் செய்கின்றேனோ அவரோ 12 குருக்கள் வைத்திருந்தார். பிறகும் தமோ பிரதானமாக தான் ஆகியுள்ளார். எந்த ஒரு பயனும் இல்லை. இப்போது பாபா கிடைத்துள்ளார் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா கிடைத்துள்ளார். பாபா கூறியிருந்தார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஆனால் மனிதர்கள் முற்றிலும் தூய்மையற்ற தமோ பிரதானமான புத்தி உள்ளவர்கள்.
இங்கேயும் கூட அநேகர் இருக்கின்றனர். ஸ்ரீமத் படி நடக்க முடிவதில்லை, சக்தி இல்லை, மாயா அடி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் ராவணன் விரோதி, ராமர் நண்பர். சிலர் ராமர் என்கின்றனர், சிலர் சிவன் என்கின்றனர். உண்மையான பெயர் சிவபாபா. நான் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. டிராமாவில் எனக்கு சிவன் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளுக்கு 10 பெயர்கள் வைப்பதால் மனிதர்கள் குழம்பி போயுள்ளனர். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ பெயர் வைத்து விட்டனர். உண்மையில் எனது பெயர் சிவன்தான். நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகின்றேன். நான் ஒன்றும் கிருஷ்ணர் முதலானவருள் வருவதில்லை. அவர்கள் நினைக்கின்றனர் விஷ்ணுவோ சூட்சும வத்தனத்தில் இருப்பவர் என்று. உண்மையில் அவர் யுகல் ரூபம், இல்லற மார்க்கத்தின் ரூபம். மற்றபடி நான்கு புஜங்கள் எல்லாம் இருப்பது இல்லை. நான்கு புஜங்கள் என்பது இல்லற மார்க்கம், இரண்டு புஜங்கள் துறவர மார்க்கம். சந்நியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இல்லற மார்க்கத்தினர்தான் பிறகு பாவனத்திலிருந்து, அதாவது தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவர்களாக மாறுகின்றனர். அதனால் சிருஷ்டியை தாங்கி பிடிப்பதற்காக சந்நியாசிகளின் தூய்மையான பார்ட் இருக்கின்றது. அவர்களும் லட்சம் கோடி கணக்கில் இருக்கின்றனர். மேலா நடக்கும் போது அநேகர் செல்கின்றனர். அவர்கள் உணவு சமைப்பதில்லை, இல்லறவாசிகளின் பாலனையில் செல்கின்றனர். கர்ம சந்நியாசம் செய்துவிட்டனர் என்றால் பிறகு உணவு எங்கிருந்து சாப்பிடுவது? ஆகவே இல்லறவாசிகளிடம் சாப்பிடுகின்றனர். இதுவும் நாம் செய்யும் தானம் என இல்லறவாசிகள் நினைக்கின்றனர். இவரும், அதாவது பிரம்மா, பூஜாரி பதீதமாக இருந்தார். பிறகு இப்போது ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றார். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் தந்தையை பின்பற்றுங்கள் என கூறுகின்றார். மாயா ஒவ்வொரு விஷயத்திலும் துன்புறுத்துகின்றது. தேக அபிமானத்தில்தான் மனிதர்கள் தவறு செய்கின்றனர். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, தேக அபிமானம் விட்டு போக வேண்டும் இல்லையா? தேக அபிமானம் விட்டு போவதுதான் பெரிய முயற்சி. பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தேகத்தின் மூலம் பாகத்தை நடியுங்கள். நீங்கள் தேக அபிமானத்தில் ஏன் வருகின்றீர்கள்? டிராமாவின் அனுசாரம் தேக அபிமானத்திலும் வரதான் வேண்டும். இந்த நேரத்திலோ பக்காவாக தேக அபிமானியாக மாறியிருக்கின்றனர். பாபா கூறுகின்றார், நீங்களோ ஆத்மா. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் ஷரீரத்தை வெட்டுங்கள், அப்போது சப்தம் ஏதாவது வருமா என்ன? வராது. ஆத்மாதான் கூறுகின்றது, எனது ஷரீரத்திற்கு துக்கம் கொடுக்காதே. ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு ஆத்ம அபிமானியாக மாறுகின்றீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமானவராகவும் நோயற்றவராகவும் மாறிக்கொண்டே செல்வீர்கள். இந்த யோக பலத்தினால்தான் நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக மாறுவீர்கள். எவ்வளவு மாறுகின்றீர்களோ அவ்வளவு பதவியும் உயர்ந்ததாக கிடைக்கும். தண்டனைகளிலிருந்து தப்புவீர்கள். இல்லையென்றால் தண்டனை அதிகமாக அடைய நேரிடும். ஆக எவ்வளவு ஆத்ம அபிமானியாக மாற வேண்டும்? அநேகரின் அதிர்ஷ்டத்தில் இந்த ஞானம் இல்லை. எதுவரை உங்கள் குலத்தில் வரவில்லையோ, அதாவது பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளியாக மாறவில்லையோ, அப்போது பிராமணர் ஆகாமல் தேவதையாக எப்படி மாறுவார்கள்? அநேகர் வரத்தான் செய்கின்றனர். பாபா பாபா என எழுதுகின்றனர் அல்லது கூறுகின்றனர் என்றாலும் வெறுமனே கூற மட்டுமே செய்கின்றனர். ஓரிரு கடிதங்கள் எழுதிவிட்டு பிறகு மறைந்து விட்டனர். அவர்களும் சத்தியுகத்தில் வருவார்கள், ஆனால் பிரஜைகளில் ஒருவராக. பிரஜைகளோ அதிகம் உருவாகின்றனர் இல்லையா? இன்னும் போக போக அதிக துக்கம் வரும் பொழுது அநேகர் ஓடி வருவார்கள். பகவான் வந்து விட்டார் என்ற சப்தம் பரவ ஆரம்பிக்கும்.
உங்களுடைய சென்டர்களும் அநேகம் திறக்கப்படும். குழந்தைகளாகிய உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்ம அபிமானியாக மாறுவதில்லை என்பதுதான். இன்னும் அதிகமான தேக அபிமானம் இருக்கின்றது. கடைசியில் கொஞ்சமாவது தேக அபிமானம் இருக்கும் என்றால் பதவியும் குறைந்து போகும். பிறகு வந்து தாசதாசிகளாக ஆவார்கள். தாசதாசிகளும் நம்பர்வார் ஏராளமாக உள்ளனர். ராஜாக்களுக்கு தாசதாசிகள் சீதனமாக கிடைப்பார்கள், பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. குழந்தைகள் பார்த்துள்ளனர் ராதை எத்தனை தாசிகளை சீதனமாக பெற்றுள்ளார் என்று. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய சாட்சாத்காரங்கள் கிடைக்கும். சாதாரண தாசியாக ஆவதை காட்டிலும் பணக்கார பிரஜையாவது நல்லது. தாசி என்ற சொல் மோசமாக உள்ளது. பிரஜைகளில் பணக்காரராக மாறுவது பிறகும் கூட நல்லதுதான். பாபா உடையவர்களாக மாறுவதால் மாயா இன்னும் நன்றாகவே உபச்சாரம் செய்கின்றது. பலம் மிகுந்த போர் வீரனாகி போரிடுகின்றது. தேகாபிமானம் வந்துவிடுகின்றது. ஷிவ் பாபாவிடம் கூட முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர். பாபாவை நினைவு செய்வதையே விட்டு விடுகின்றனர். அட, சாப்பிடுவதற்கு நேரம் உள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட தந்தை, உலகத்திற்கு எஜமானராக மாற்றுபவர், அவரை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லையா என்ன? நல்ல நல்ல குழந்தைகள் ஷிவ் பாபாவை மறந்து தேக அபிமானத்தில் வந்துவிடுகின்றனர். ஆனால் அப்படிப்பட்ட தந்தை உயிர் மூச்சை தருகின்றார். அவரை நினைவு செய்து கடிதமோ எழுதத்தான் வேண்டும். ஆனால் இங்கே உள்ள விஷயத்தை கேட்கவே வேண்டாம். மாயா முற்றிலும் மூக்கை பிடித்து கொண்டு போய் விடுகின்றது. ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடந்தால் பல மடங்கு வருமானம் கிடைக்கும். நீங்கள் அளவற்ற செல்வந்தர்களாக மாறுவீர்கள். அங்கே பணத்தை எண்ணுவதில்லை. பணம், செல்வம், பயிரிடுவதற்கான நிலம் அனைத்தும் கிடைக்கும். அங்கே செம்பு, இரும்பு, பித்தளை போன்றவை இருக்காது. தங்கத்தினால் ஆன நாணயங்கள் இருக்கும். கட்டடமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும் என்றால் அங்கே என்னதான் இருக்காது. இங்கே இருப்பதோ மிக தரமற்ற ராஜ்யம். ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. சத்தியவத்தில் ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் மனிதர்களின் புத்தியில் பதிவதில்லை. தமோ பிரதானமாக உள்ளனர். பாபா புரிய வைக்கின்றார், நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். இவரும், அதாவது பிரம்மாவும் அப்படித்தான் இருந்தார். இப்போது நான் வந்து தேவதையாக மாற்றுகின்றேன். அப்படியும் ஆவதில்லை. தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டுள்ளனர். நான் மிக நன்றாக உள்ளேன், அப்படி இருக்கின்றேன். நாம் நரகத்தில் உள்ளோம், பயங்கர நரகத்தில் விழுந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் மனிதர்கள் முற்றிலும் நரகத்தில் விழுந்துள்ளனர். ஞான மார்க்கத்தில் யார் தங்களை போல் மாற்றுவதற்கான சேவை செய்ய முடிவதில்லையோ, உனது எனது என்ற சிந்தனையில் இருக்கின்றார்களோ, அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள். பாபாவை தவிர வேறு யாரையாவது நினைவு செய்தால் கலப்பட நினைவு ஆகின்றது இல்லையா? பாபா கூறுகின்றார், வேறு யாருடைய வழிமுறையையும் கேட்காதீர்கள். நான் கூறுவதை மட்டுமே கேளுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள். தேவதைகளை நினைவு செய்தாலும் கூட அது மேலானதுதான். மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பலனும் கிடைக்காது. இங்கோ பாபா கூறுகின்றார், நீங்கள் தலை தாழ்த்தியும் கூட ஏன் வணங்க வேண்டும்? நீங்கள் இந்த பாபாவிடம் வரும்போதும் கூட சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு வாருங்கள். சிவபாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் செய்கின்றீர்கள் என்ற பொருள். பாபா கூறுகின்றார், முதலிலோ பவித்திரமாவதற்கான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். மிகுந்த பத்தியம் உள்ளது. மிக அபூர்வமாக யாரோ சிலர் புரிந்து கொள்கின்றனர். அந்த அளவு புத்தி இருப்பதில்லை. பாபாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதிலோ மிகுந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மாலையின் மணியாக மாற வேண்டும். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை.
முக்கியமானது பாபாவை நினைவு செய்வதுதான். நீங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியாதா என்ன? பாபாவின் சேவை, பாபாவின் நினைவு எவ்வளவு இருக்க வேண்டும்? பாபா தினம்தோறும் கூறுகின்றார், அன்றாட கணக்கை எழுதுங்கள். எந்த குழந்தைகளுக்கு தங்களின் நன்மை செய்வதற்கான சிந்தனை உள்ளதோ அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிப்பார்கள். அவர்களின் உணவு பானம் மிகவும் சாத்வீகமாக இருக்கும். பாபா குழந்தைகளின் நன்மைக்காக எவ்வளவு கூறி புரிய வைக்கின்றார்? அனைத்து விதமான பத்தியமும் இருக்க வேண்டும். சோதித்து பாருங்கள், நம்முடைய உணவு பானம் அதுபோல் இல்லையே, பேராசைக்காரனாக நான் இல்லையே என்று. எதுவரை கர்மாதீத் அவஸ்தா ஏற்படவில்லையோ அதுவரை மாயை தலைகீழான காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும். அதில் நேரம் பிடிக்கின்றது, பிறகு தெரிய வரும். இப்போதோ விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது என்று நெருப்பு பரவவிட்டுள்ளது. நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி வெடிகுண்டுகள் விழுகின்றன என்று. பாரதத்திலோ இரத்த ஆறுகள் ஓடப்போகின்றன. அங்கே, அதாவது வெளிநாடுகளில், வெடிகுண்டுகளால் ஒருவர் மற்றவரை அழித்து விடுவார்கள். இயற்கை சேதங்கள் ஏற்படும். கஷ்டங்கள் அனைத்திலும் அதிகமாக பாரதத்தின் மீது உள்ளது. தன் மீது அதிகமான பார்வை வைக்க வேண்டும். நாம் என்ன சேவை செய்கின்றோம்? எத்தனை பேரை தனக்கு சமமாக நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றேன்? அதாவது பக்தியில் அதிகம் சிக்கிக் கொண்டுள்ளனர் என்றால் புரிந்து கொள்கின்றனர். இந்த குழந்தைகள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? இவர்களுக்கு படிப்பு கூறி கொண்டிருப்பவர் தந்தை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. கொஞ்சம் படித்துவிட்டால் அல்லது பணம் இருக்கின்றது என்றால் சண்டை போட தொடங்கி விடுகின்றனர். கௌரவத்தையே இழந்து விடுகின்றனர். சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவியை பெறமாட்டார்கள். பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவியை தான் பெறுவார்கள். நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், உனது எனது என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு தன்னை போல் மாற்றுகின்ற சேவை செய்ய வேண்டும். ஒரு பாபா கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும். பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பலவிதமான கலப்பட நினைவு செய்பவராக மாறக்கூடாது. இரண்டாவது, தனது நன்மைக்காக உணவு பானத்தை பத்தியம் மிகவும் வைக்க வேண்டும். நான் பேராசைக்காரராக இல்லைதானே, மாயை தலைகீழான காரியம் செய்ய வைக்கவில்லையே. இவ்வாறெல்லாம் தன்னை சோதித்துக் கொள்ளுங்கள். வரதானம் நடைமுறை வாழ்க்கையின் மூலம் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணத்தை காட்டக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். இப்போது தர்ம யுத்தத்தின் மேடையின் மீது வர வேண்டும். அந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளராக ஆவதன் சாதனம் உங்களின் நடைமுறை வாழ்க்கைதான். ஏனென்றால் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கை. உங்களின் முகத்தின் மூலம் ஞானம் குணம் நடைமுறையில் தெரிய வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாட்களில் கலந்துரையாடுவதன் மூலம் தனது மூர்த்தியை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் தனது நடைமுறை தாரணை மூர்த்தியின் மூலம் ஒரு வினாடியில் யாரை வேண்டுமானாலும் அமைதிப்படுத்த முடியும். ஸ்லோகன், ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக பரமாத்மா நினைவின் மூலம் மனதின் குழப்பங்களை முடித்துவிடுங்கள். ஓம் சாந்தி.